என்னுடைய ஒரு புது சைட்டுக்கு நான் AdSense அப்ரூவல் வாங்கியிருக்கேன். அந்த சைட்டில் என்னெல்லாம் ஒர்க் பண்ணி இந்த AdSense அப்ரூவல் வாங்கினேன் இந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த சைட்டை ஸ்டார்ட் பண்ணி ஒரு 2 month தான் ஆச்சு. அப்புறம் அந்த சைட்டில் ஒரு 10 post தான் போட்டிருப்பேன். இந்த 10 post போட்டு நான் அந்த AdSenseக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு AdSense அப்ரூவல் கிடச்சிருச்சு. 1 dayலே எனக்கு AdSense அப்ரூவல் கிடச்சிருச்சு. இந்த சைட்டை வந்து நான் செப்டம்பர் 26 அன்றைக்கி நான் AdSenseக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு செப்டம்பர் 27 அன்றைக்கி அப்ரூவல் ஆயிடுச்சு. 1 dayல எனக்கு AdSense அப்ரூவல் ஆயிடுச்சு. இதான் என் டொமைனோட ஏஜ். 57 நாள் தான் ஆகுது டொமைன் வாங்கி. பாருங்கள், இதான் என்னோடய சைட்டு kioinfo.com. இதான் நம்ம AdSense அக்கௌண்ட்டு. இதில் பாருங்கள், ரெடின்னு ஷோ ஆகுது பாருங்கள். இப்போ நம்ம ஹோம் பேஜில் போய் பார்ப்போம். இந்த சைட்டை AdSense அப்ரூவல் ஆன பிறகு நான் எந்த ஒர்க்குமே பண்ணல அப்படின்னு சைட்டை வச்சுட்டேன். இங்கே பாருங்கள், டுடே யூஸ் கூட பேஜ் யூஸ் கூட ஒன்று தான் இருக்கும். இதான் நம்ம வேர்ட்பிரஸோட அக்கௌண்ட்டு. இதில் பாருங்கள், மொத்தம் 10 post தான் போட்டிருப்பேன். 10 post போட்டு அப்ளை பண்ணேன். எனக்கு உடனே கிடச்சிருச்சு AdSense அப்ரூவல். அதுக்கு முன்னாடி ஒரு 5 post போட்டிருந்தேன். 5 post போட்டுட்டு AdSenseக்கு அப்ளை பண்ணேன். எனக்கு AdSenseலேருந்து ரிப்ளை வரல. 1 week மேலே ஆச்சு. அப்புறம் என்ன பண்ணேன்னா, சைட்டை AdSenseலேருந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நான் திருப்பி ஒரு 5 post கிட்ட போட்டேன். போட்டுட்டு AdSenseக்கு அப்ளை பண்ணேன். அப்போ வந்து என்ன பண்ணேன்னா, அதுக்கு முன்னாடி சைட்டுக்கு கொஞ்சம் டிராஃபிக் கொடுப்போன்னு டிராஃபிக் கொடுக்க ஆரம்பித்தேன். சைட்டுக்கு கொஞ்சம் வியூஸ் கொடுத்தா தான் கொஞ்சம் AdSense அப்ரூவல் கிடைக்கிற கொஞ்சம் ப்ராபபிலிட்டி அதிகமாகும். அதுக்காண்டி நான் சைட்டுக்கு கொஞ்சம் வியூஸ் கொடுத்தேன். நான் போன வீடியோ சொன்ன மாதிரி தான், கொஞ்சம் சைட்டுக்கு நம்ம வியூஸ் கொடுத்தா நமக்கு AdSense அப்ரூவல் ஈஸியாக கிடச்சிரும். அதுக்காண்டி என்ன பண்ணேன்னா, நான் ஆட் கேமரா ரன் பண்ணேன். போன வீடியோவில் பண்ண மாதிரி தான் நான் சைட்டுக்கு கொஞ்சம் ஆட் கேமரா ரன் பண்ணி சைட்டுக்கு கொஞ்சம் வியூஸ் கொடுத்தேன். என்னுடைய சைட்டுக்கு ஆர்கானிக்காக டிராஃபிக் எந்த டிராஃபிக்குமே வரல. ஏன்னா நான் இந்த சைட்டுக்கு நான் ஆர்கானிக்காக டிராஃபிக் கொண்டுறதுக்கு எந்த ஒர்க்குமே பண்ணல. இந்த சைட்டு பண்ணதுக்கு காரணமே முக்கியமான காரணமே AdSense அப்ரூவல் வாங்குறதுக்காண்டி தான். அதுக்காண்டி தான் ஆட் கேம்பெயின் ரன் பண்ணி சைட்டுக்கு வியூஸ் கொண்டு வந்து AdSense அப்ரூவல் வாங்கினேன். உங்கள் சைட்டும் அடிக்கடி AdSense அப்ரூவல் ஆகாமல் ரிஜெக்ட் ஆகிட்டே இருக்குது. வியூஸ் எதுவுமே வரல, ஆர்கானிக்காகவும் மற்றபடியாக எதுவுமே சைட்டுக்கு வியூஸ் வரல அப்படின்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னா கூகுள் ஆட்ஸு, ஃபேஸ்புக் ஆட்ஸ் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணி உங்கள் சைட்டுக்கும் வியூஸ் கொண்டு வந்து பாருங்கள். அப்படி இல்லைனா உங்களுக்கு சோஷியல் மீடியாவில் டிராஃபிக் எதாவது இருக்க அந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது வழியாக கொண்டு வந்து பாருங்கள். அப்படி கொடுத்து பாருங்கள், உங்கள் சைட்டுக்கு AdSense அப்ரூவல் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். என்னுடைய சைட்டுக்கு நான் வந்து ரஷியன் சைட்ஸை யூஸ் பண்ணி சைட்டுக்கு டிராஃபிக் கொண்டு வந்தேன். இதான் நம்ம சைட்டோட கூகுள் அனலிஸ்டிக் ரிப்போர்ட்டு. இதில் வந்த டிராஃபிக் எல்லாமே நம்ம கேமன் யூஸ் பண்ணி தான் கொண்டு வந்த டிராஃபிக் எல்லாம். இதில் நான் என்ன சொல்ல வரேன்னா, உங்கள் சைட்டுக்கும் சீக்கிரம் AdSense அப்ரூவல் வேணும், எனக்கு சீக்கிரம் AdSense அப்ரூவல் கிடச்சிடணும் அப்படின்னா என்ன பண்ணுறீங்கன்னா, நீங்களும் உங்கள் சைட்டு AdSense அப்ளை பண்ணப்போ உங்கள் சைட்டுக்கு டிராஃபிக் கொடுத்து பாருங்கள். அப்படி டிராஃபிக் கொடுக்கும்போது என்ன ஆகும்னா, AdSense அப்ரூவல் ஆகிற ப்ராசஸ் வந்து ஸ்பீடப் ஆகும். உங்களுக்கு சீக்கிரமே AdSense அப்ரூவல் ஆக சான்சஸ் அதிகமாக இருக்கும். இது வந்து என்னுடைய தனிப்பட்ட அனுபவத்தில் நான் சொல்கிறேன். எனக்கு இது வரைக்கும் AdSense அப்ரூவல் ஆன சைட்லாம் அப்படி தான் பண்ணியிருக்கேன். நான் இது வரைக்கும் AdSenseக்கு டிராஃபிக் கொடுக்கும்போது சீக்கிரமாக AdSense அப்ரூவல் கிடச்சிடும் நமக்கு. அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் என்னதுன்னா, இந்த சைட்டோட எல்லா கண்டென்ட்டும் நான் யூஸ் பண்ணி ரைட் பண்ணேன். ChatGPT தான் யூஸ் பண்ணி ரைட் பண்ணேன். ChatGPT யூஸ் பண்ணி ரைட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுவோன்னா, அப்படியே அதை தமிழில் மாற்றிடுவேன். இங்கிலீஷ் உள்ள கண்டென்ட் அப்படி தமிழில் மாற்றி அப்லோட் பண்ணிடுவேன். ஏன் அப்படி பண்ணுவேன்னா, இப்போ நம்ம இங்கிலீஷில் உள்ள கண்டென்ட்லாம் இப்போ அப்லோட் பண்ணோம்னா அதில் சம் கண்டனுக்கு பிளாக்ரிசம் பிரச்சனை வரும். அப்படி வந்தால் கொஞ்சம் AdSense அப்ரூவல் டிலே ஆகும். எனக்கு AdSense அப்ரூவல் சீக்கிரமே வேணும். அதனால தான் அப்படி அந்த மாதிரி பண்ணி தமிழில் மாற்றி அப்லோட் பண்ணேன். ஆனால் இமேஜ்லாம் நான் ஓனாக பண்ணி அப்லோட் பண்ணது. நீங்கள் இந்த மாதிரி தமிழில் மாற்றும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. ஏன்னா தமிழில் மாற்றும் போது ஒரு சில வார்த்தைக்கு அப்படி மீனிங்கே மாறும். கண்டென்ட் பார்க்க கொஞ்சம் வியர்டாக இருக்கும். நீங்கள் அப்படி பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். நான் பண்ணும்போது அந்த மாதிரி நிறைய பிரச்சனை வந்துச்சு தமிழில் மாற்றும் போது. இந்த மாதிரி பண்ணும்போது கண்டென்ட் அவ்வளோ குவாலிட்டியாக இருக்காது. மேக்ஸிமம் இதை பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் இப்போ லாங் டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்க, ஆர்கானிக்காக டிராஃபிக் கொண்டு போகிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாதீங்க. இது உங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். நான் பண்ண நோக்கமே வேறு. நான் பண்ண பர்பஸ் AdSense அப்ரூவல் வாங்கினேன். கண்டிப்பாக அது பண்ணி நான் AdSense அப்ரூவல் வாங்கிட்டேன். இப்போ நீங்கள் லாங் டைமில் ஒர்க் பண்ண போகிறீங்களா, இந்த மாதிரி பண்ணாதீங்க. நீங்களாக ஓனாக பண்ணி பண்ணுங்கள். நீங்களே ஏஐ யூஸ் பண்ணுங்கள் ஒரு சப்போர்ட்டுக்கு. ஆனால் ஃபுல்லாக ஏஐ மட்டும் யூஸ் பண்ணி எதுவும் பண்ணாதீங்க. ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் லாங் டைமில் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். நீங்களே ஓனாக பண்ண கற்றுக்கோங்க. நீங்களே கொஞ்சம் எஃபோர்ட் போட்டு பண்ணுங்கள். ஏன் சொல்கிறேன்னா, கூகுள் நிறைய அப்டேட் வந்துகிட்டே இருக்குது. நீங்கள் ஏஐ மட்டும் ஃபுல்லாக வச்சு பண்ணிங்கன்னா உங்களுக்கு லாங் டைமில் கொஞ்சம் கஷ்டமான விஷயம் தான். நம்ம சேனலோட டெலிகிராம் லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் என்னுடைய ஐடி கீழே கொடுத்துருக்கேன். ஏதாவது பேசணும், ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள், பேசுவோம்.